புது யுகம் நேர்களுக்கு வணக்கம் இது பரிகார பலன்கள் ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியின் மூலமா நிறைய பரிகாரங்களையும் அதனால் கிடைக்கூடிய பலன்களையும் கூடவே நிறைய ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்துட்டு வரும் இன்னைக்கும் நிறைய புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்க இருக்கோம் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் அவரை வரவேற்போம் வணக்கம் சார் ஓம் வக்ரதுண்டாய துருஷாய்ண்டாயி தன்னோ தந்தி நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நேர்களே ராஜயுகம் டாக்டர் கே ராம் கிட்ட உங்க ஜாதகத்தில் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணுன்னா முன்பதிவுக்கான எண்கள் டிவியில் ஸ்க்ரோலிங்ல வந்துட்டுருக்கு டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் மற்றொரு எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் முதல் கேள்வி என்னன்னா நிறைய பரிகாரங்கள் பத்தி சொல்றாங்க இந்தந்த கடவுளுக்கு இந்தந்த பரிகாரம் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியறது இல்லை அவங்களா குறிப்பிட்டு ஒரு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க அது சரியான முறையா இல்லை இந்தந்த கடவுளுக்கு இந்தந்த பரிகாரம் தான் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கா பொதுவாக பரிகாரம் அப்படிங்கிறத விட உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வத்தை வந்து வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக உன்னதமாகவும் அற்புதமாகவும் அனுகிரகமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஆதாயமாகவும் எல்லாவற்றுக்கும் மேலே நம்ம எல்லோருமே எதிர்பார்க்குற அதிர்ஷ்டமாகவும் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒன்று அதே மாதிரி இந்தந்த கடவுள் இந்தந்த பரிகாரம் அப்படிங்கிறதுக்கு பொதுவாகவே ஒரு பேர் வேணும் வைங்களே உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ பேர் அப்படின்னாலே உங்களுடைய ஜாதகத்தில் புத்தர காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து நல்ல அம்சத்தோடு இருந்தார் அப்படின்னா அல்லது நல்ல வந்து அந்த அம்ச வலிமையோடு இருந்தார் அப்படின்னா புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படி அந்த அம்சத்தோடு குரு பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது சந்தேகம் கிடையாது அப்படி கிடைக்கக்கூடிய புத்திரர் வந்து அழகாக வேணும்னு வைங்களேன் நமக்கு ரொம்ப நம்ம குழந்தை வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கணும் மற்ற எல்லா குழந்தைய விட என்னோடய தான் அழகாக இருக்கணுங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதற்கு வந்து எந்த கடவுள் அப்படின்னா அழகென்ற சொல்லுக்கு முருகா அப்படின்னு சொல்கிற மாதிரி முருகருடைய வழிபாடு வச்சுக்கலாம் அதாவது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்படிங்கிற விட கரு உருவாகிறதுக்கு முன்னாடியே எனக்கு கால காலத்தில் ஆயுள் தீர்க்கமாக நல்ல குழந்தை அழகான குழந்தையாக பறக்கணும்னு சொல்லி முருகப்பெருமானை வந்து வேண்டிக்கலாம் உங்களுடைய ஜாதகத்தில் அதற்குண்டான அம்சமோ அதற்குண்டான ஒரு யோகமோ அதற்கான ஒரு அதிர்ஷ்டமோ இருந்தது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடு வச்சுக்கலாம் அதாவது குழந்த பாக்கியம் இருந்தால்தான் நம்ம பெருமான வழிபாடு பண்ணிக்க முடியும் குழந்த பாக்கியமே இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்போ அந்த குழந்த பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அந்த புத்தர கார்கன் என்று சொல்லக்கூடிய அந்த முருக பகவானுடைய வழிபாடு வந்து வச்சுக்கணும் நம்ம பொதுவாகவே முருகராக இருந்தாலும் ஐயப்பராக இருந்தாலும் காளியாத்தாவாக இருந்தாலும் மாரியாத்தாவாக இருந்தாலும் பொத்தா பொதுவான வழிபாடுதான் வச்சுக்கிறோம் ஆனால் தெய்வம் ஒன்று தான் அதாவது காளியாத்தா மாரியாத்தா திரௌபதி அம்மன் காமாட்சி அம்மன் மீனாட்சி அம்மன் அப்படிங்கிற மாதிரி திர தெய்வங்கள் வந்து பல உருவங்கள் இருந்தால் கூட இந்த தெய்வத்தை வந்து வழிபாடு பண்ணக்கூடிய முறைகள் வந்து நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் வழிபாடு வச்சுக்கிட்டு இருந்தால் கூட உங்களுடைய ஜாதகப்படி இப்போ காளியாத்தாவை கும்பிட்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காளியாத்தாவை எல்லோரும் கையெழுத்து நமஸ்காரம் பண்ணுற ரைட்டு ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரியான அம்சம் ராகுபவனுடைய அம்சம் இருந்துகிட்டு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி காளியம்மன் வழிபாடு மாறுபடுங்கிறத நம்ம நிறைய பேர் தெரிஞ்சுக்காம வந்துட்டு இருக்கிறோம் பணம் வேணுமா வெள்ளிக்கிழமை போ அதே மாதிரி ஒரு எதிர்ப்பு வருதா செவ்வா கிழமை போ அப்படின்னு கோயிலுக்கு போயிட்டுருக்கோமே தவிர்த்து அந்த கோயிலுக்கு போகக்கூடிய முறைகளில் வழிபாட்டு முறைகளில் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிலைகளை பொறுத்து இருக்கிறது வெறும் ஒன்பது கிரகங்கள் தான் அதே மாதிரி கட்டங்கள் வந்து வெறும் பனிரெண்டு கட்டங்கள் தான் இந்த ஒன்பது கிரகங்களும் பனிரெண்டு கட்டங்களும் இருபத்தேழு நட்சத்திரங்களும் கோடான கோடி மக்களை வந்து வாழ வைக்கக்கூடிய அல்லது வத வைக்கக்கூடிய அல்லது அதிர்ஷ்ட வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அனுகிரகத்தோடு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தம் அந்த வகையில் வந்து கோயிலுக்கு போகிறது அப்படிங்கிறது பொதுவான விஷயமாக இருந்தால் கூட அந்த கோயிலில் நீங்கள் பண்ண வேண்டிய வழிபாட்டு முறை என்ன நீங்கள் பண்ணக்கூடிய பிரார்த்தனை என்ன எந்த நாள் அல்லது எந்த நேரத்தில் போகலாம் எதற்காக போகலாம் அப்படிங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நிச்சயமாக தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் வாழுகிற வாழ்க்கையில் உங்கள் நடைமுறைகளை பொறுத்து ஒரு சில பாக்கியங்கள் கிடைக்குது அப்படிங்கிறத உண்மை நல்லா சொல்றேன் பாக்கியங்கள் கிடைக்கும் கிடைக்காது நீங்க வந்து ஒரு ரூபாய்க்கு கற்பூரம் ஏற்றினாலும் சரி ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் நன்கொடை கொடுத்தாலும் சரி அல்லது தான தர்மம் எத்தனை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கோயில் கோயிலில் திருப்பணிகள் செஞ்சுட்டு இருந்தாலும் சரி நீங்கள் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் நூறு வயது நூற்றி இருபது வயதுக்கு மேலே இந்த உலகத்தில் வாழ முடியாதுங்கிற ஒரு யதார்த்தத்தை இந்த நேரத்தில் பணிவோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதே சமயத்தில் நல்லவராக இருந்தாலும் கெட்டவராக இருந்தாலும் அவங்கவுங்க ஆயுள் காலத்தில் வந்து அந்த வாழ முடியும் கொடுத்த ஆயிலை அல்லது கொடுத்த யோகத்தை வந்து கடவுள் திருப்பி எடுக்கிறது கிடையாது ஆனால் இருக்கிற யோகத்தை சிந்தாமல் சிதறாமல் நாம் அனுமிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக அந்த கடவுள் வழிபாடும் கடவுள் வழிபாடோடு சேர்ந்து உங்களுடைய நேர்மையான பண்புகளும் அதாவது ஒழுக்கமான பண்பாடான வம்சாவளியை காப்பாற்றக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த யோகம் அப்படிங்கிறது பங்கம் இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய யோகம் பங்கமாகாமல் காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த கடவுள் வழிபாட்டுக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது தெய்வ சன்னதியில் பண்ணக்கூடிய சிறு சிறு அர்ச்சனைகள் கூட அன்றாடம் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கப்படுது அப்படிங்கிற யதார்த்தத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் கோயில் வழிபாடு வச்சுக்கிட்டால் நம்ம வேண்டினதெல்லாம் கிடைக்கும் என்ன வேணாலும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது அதாவது அந்தந்த நாளில் வரக்கூடிய பிரச்சனைகளை அடியோடு நிவர்த்தி பண்ணி அல்லது அந்த பிரச்சனைகளிலிருந்து உங்களை தற்காத்து கர்ஜனையோடு வளம் வர வைக்கக்கூடிய பாக்கியம் இந்த கோயிலில் பண்ணக்கூடிய அர்ஜனைகளுக்கு அன்றாடம் பண்ணக்கூடிய தெய்வ வழிபாடுகளுக்கு உங்களுடைய ம அது மனசில் நினைக்கக்கூடிய பிரார்த்தனைகளுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் எதார்த்தம் சரி இப்போ அந்த வராகி கடவுள் இருக்கார் தன்வந்திரி இருக்காங்க இந்த மாதிரி செவ்வாயினா முருகனை கும்பிடணும் சனிக்கிழமைனா சனீஸ்வரரை கும்பிடணும் வியாழன் குரு அப்படின்னு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கடவுள் ஒவ்வொரு விஷயத்தை கும்பிட்றாங்க அவங்களாம் முடிவு பண்ணிக்கிறாங்க இல்லை புத்தகத்தில் இல்லை அங்கே கேள்வி வெளியே கேள்விப்பட்டது இல்லை இன்னொருத்தருக்கு யாருக்காவது பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நம்மளும் ஃபாலோ பண்ணி பார்ப்போமே அப்படின்னு முயற்சி பண்ணுறது இதெல்லாம் சரியான முறை தானா இப்போ வராகி அப்படிங்கிறது தன்மந்திரி வந்து கடவுளை வந்து வழிபாடு வச்சுக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு உங்களுடைய அங்கத்தில் தேவையில்லாத ஏதாவது ஒரு நோய் நொடிகள் இருந்தது அப்படின்னா அந்த நோய் நொடிகள் நிவர்த்தி ஆகிறதுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய மருத்துவம் உங்களுக்கு பலிதமாகிறதுக்கு இந்த மாதிரியான கடவுள் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கு இருந்தாலும் நம்ம வந்து ஒருத்தர் சொன்னாங்க அப்படிங்கிறக்காக ஒரு கோயிலுக்கு போகிறது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு அவங்க ஜாதகப்படி அந்த திசா வரக்கூடிய காலங்களில் இந்த கோயிலுக்கு போன உடனே ஒரு நிவர்த்தி கிடைச்சிருக்கும் நல்லது நடந்திருக்கும் அதுவே நாம் வந்து போகும்பொழுது நல்லது நடக்காமல் இருக்கலாம் அதுக்காக தெய்வம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு சில பேர் ஒரு சில கோயிலுக்கு வந்து ஒரு முறை இருமுறை போனாலே பலன் கிடைச்சிருது இன்னும் சில பேருக்கு வந்து வருஷ கணக்கில் அதே தெய்வ சன்னதிக்கு போயிட்டு இருந்தால் கூட பலன் கிடைக்காமல் தடை ஏற்படும் அதற்கு வந்து தெய்வம் காரணம் அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசா புத்திகளுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு தகுந்த பலன் வந்து உடனே கிடைக்கும் அல்லது தாமதமாகும் இதுதான் உண்மை இந்த கோயிலுக்கு போனதுனால தான் நல்லது நடந்தது இந்த கோயிலுக்கு போனதுனால தான் இந்த கெடுதல் வந்தது நல்ல கிடையாது கோயிலுக்கு போனவங்களும் நல்லா இருந்துகிட்ருக்குறாங்க கோயிலுக்கு போகாதவங்களும் நல்லா இருந்துட்டு இருக்கிறாங்க சாமியை நம்புறவங்களும் நல்லா இருந்துகிட்ருக்கிறாங்க சாமியை இல்லைன்னு சொல்லவங்களும் நல்லா இருந்துகிட்ருக்கிறாங்க அதே சாமி காப்பாற்றுது இதுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண எளிமையான யதார்த்தமான ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்குது அதனால் வந்து நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம ஜனனகால உங்களுடைய கரு உருவாகும் போதே உங்களுக்கு விதிக்கப்பட்ட வகுக்கப்பட்ட பலன்களுக்கு வாய்தா இருக்காது அப்போ அந்த பலன்களை வந்து நமக்கு வந்து தனக்குத்தானே கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை வந்து கடவுள் கடவுள் எதுக்கு தீபமேத்துறோம் அர்ஜனை பண்ணுறோம் சாமி கும்பிட்றோம் அப்படிங்கிறத விட இந்த உலகத்தில் வந்து நம்ம நேர்மையாக இருந்து அதாவது நம்ம ஏதாவது தப்பு பண்ணணும் அப்படின்னா சாமி பார்த்துக்கிட்டு இருக்குது அப்போ நம்ம தப்பு பண்ணக்கூடாதுங்கிற என்ன உங்களுக்கு வருது இல்லையா அளவுக்கு தான் கடவுள் நீங்கள் தவறு பண்ணாமல் அடுத்தவங்களை கெடுக்காமல் அடுத்தவங்களை பற்றி பொறாமல் பேசாமல் அல்ல தேவையில்லாத பொய் பேசாமல் அல்ல அதிகார பலத்தால் ஒருத்தர் வந்து நம்ம வந்து வேறு வகையான துன்புறுத்து துன்புறுத்தல் கொடுக்காம அல்லது நம்பியுள்ள பெண்களை வந்து ஏமாற்றாமல் இருக்கிறது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களில் நீங்கள் நேர்மையை கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா கடவுளை தேடி நாம் போக வேண்டியதில்லை கடவுள் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கே வருவார் உங்களுடைய இல்லத்துக்கு வருவார் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய வேண்டுல்கள் வந்து நிறைவேற்றுவார் அப்படிங்கிறதான் எதார்த்தம் நான் அடிக்கடி சொல்லுவேன் என்னுடைய வெளிநாட்டு பயணங்களில் சொல்லும்போது நிகழ்ச்சியில் சொல்லும்போது சொல்லுவேன் அதாவது வீட்டில் வந்து அதாவது வாசப்படிக்கிறதும் கல் தான் உள்ள தெய்வ சனதியில் இருக்கக்கூடிய விக்கிரகம் கல் தான் இருந்தாலும் நமக்கு வந்து இரண்டையுமே மதிக்கிறோம் வாசலையும் மதிக்கிறோம் விக்கிரகத்தையும் மதிக்கிறோம் இது நீங்கள் எப்படி மதிச்சிருந்தாலும் எந்த மாதிரி இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்திற்கு கூடிய அமைப்புக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சிறப்பு தான் யதார்த்தமாக இருந்துகிட்டு இந்த தெய்வத்தை வழிபடணும் அந்த தெய்வத்தை வழிபடணுங்கிற கிடையாது எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் ஏன் குலதெய்வத்தை வழிபட்டால் கூட உங்களுக்கு நல்லது அதாவது குலதெய்வத்தை வழிபட்டாலே போதும் கடைசி வரைக்கும் உங்களுக்கு நல்லது இருந்துகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறந்துட்டு இருக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும் பொழுது ஜனனமாகும் பொழுது எந்த மாதிரியான திசா நடந்துகிட்ருக்குதோ அந்த திசா வரைக்கும் அந்த திசாவுக்குண்டான கடவுள் வழிபாடு வச்சு இப்போ ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா சந்தரசியில் பிறந்தார்னு வைங்களேன் அவர் வந்து சந்தரசியில் பிறந்தார் அப்படின்னா பார்வதி வழிபாடு வச்சுக்கலாம் அம்மன் வழிபாடு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அவருக்கு வந்து சந்தரசம் முடிஞ்சதுக்கப்புறம் செவதச வருது இப்போ செவதச வரும்போது முருக பெருமான் வழிபாடு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் செவாவதசம் முடிஞ்சதுக்கப்புறம் ராகதேச வருது ராகதேச வந்தது அப்படின்னா அவங்க வந்து துர்க்கையம்மனை காளியம்மனை அல்லது வன பத்ரகாளி அம்மனை இந்த மாதிரி கடுமையான தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கலாம் ஊர்ல இருக்கக்கூடிய எல்ல எல்லை காவல் தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கலாம் ராகதேஷ முடிஞ்சதுக்கப்புறம் குருதசை வந்து வைங்களே குருதச வந்ததுனாலே ஒன்னு முருகப்பெருமான் அல்லது திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கலாம் அதே மாதிரி குருதசை முடிஞ்சதுக்கு அப்புறம் வரும் சன்னிஷம் வந்தது அப்படின்னா அந்த சனி திசை முடிய வரைக்கும் சனியுடைய காலம் வந்து பத்தொன்பது வருஷம் அந்த பத்தொன்பது வருஷத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் திசை நடக்கும்போது பிள்ளையார் வழிபாடு வச்சுக்கணும் அதே சமயம் பெருமாள் வழிபாடு வச்சுக்கணும் அதே சமயத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடு வச்சுக்கணும் சனி மகாதிசை யார் ஒருவருக்கு நடக்குதோ அவர் வந்து சனி பகவானை பற்றி பயப்பட வேண்டியதில்லை பொத்தாம் பொதுவாக வழிபாடு அப்படிங்கிறத விட சனி பகவானுடைய திசா நடக்கக்கூடிய அந்த ஜாதகர் வந்து கண்டிப்பாக பிள்ளையார் வழிபாடு அதுக்கப்புறம் பெருமாள் வழிபாடு அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் வழிபாடு இந்த மூன்று வழிபாடுகளும் அந்த ஒரே நாளில் வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கும் பொழுது இந்த சனி பகவான் வந்து உலக அனுபவங்களை அப்படிங்கிறத விட உலகத்தில் உள்ள அதிர்ஷ்டங்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியத்தோடு இருப்பார் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுடைய காலத்தில் இந்த கோயிலுக்கு போகும்போது நீங்களே தெரிஞ்சுக்க முடியும் சனி திசை முடிஞ்சதுக்கப்புறம் புதன்திசை வரும் புதன்திசை வரும்போது பெரும் பெருமாள் வழிபாடு தான் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதன் திசைக்கு அப்புறம் வந்து அடுத்து ஆரம்பிக்கணும்னா கேது திசை ஞானகாரகன் கேதுன்னு சொல்லக்கூடிய அந்த கே திசை வந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கே திசை நடக்கிறவங்க இந்த பிள்ளையார் வழிபாடு கண்டிப்பாக வச்சுக்கணும் குறிப்பாக கேது திசை நடக்கிற யாராக இருந்தாலும் அந்த கேது திசையில் யமகண்ட நேரத்தில் பிள்ளையார் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி கே திசை முடிஞ்சதுக்கப்புறம் சுக்கர திசை சுக்கர திசை வந்தது அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு சுக்கர திசை யாருக்கு வந்தாலும் இருபது வருஷம் இருக்கும் அந்த இருபது வருஷத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அதற்கப்புறம் வருஷம் ஒரு முறை திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோயிலுக்கு போயிட்டு வர சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் சுக்கரதசை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அடுத்து சூரிய திசை அதுக்கப்புறம் சந்திரசு சூரிய திசை நடந்தது அப்படின்னா இந்த சூரியனுக்கு வந்து சிவபெருமானுடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி சூரிய திசை நடக்கிற யாராக இருந்தாலும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் வச்சுக்கிறதும் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசா புத்திகளுக்கு தகுந்த மாதிரி வழிபாடு வச்சுக்கலாம் நான் சொல்லக்கூடிய இத்தனை தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிட்டாலும் உங்களுடைய ஆதி முதல் அந்த வரை காப்பாற்றக்கூடிய உங்களுடைய குழந்தைய வழிபாடு மிக மிக உன்னதமா இருக்கும் யாரும் மறந்துட வேண்டாம் சரி இப்ப பரிகாரம் பண்ணும் சில கோவிலுக்கு போங்க இந்த கடவுளை வணங்குங்க இந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணுங்கன்னு சொல்றாங்க ஆனா சில பேர்னால போக முடியலன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கிற இடத்துல இருந்தே இந்த கடவுளை நினைத்து அவங்க இருக்கிற இடத்துல இந்த பரிகாரத்தை பண்ணிக்கலாமா கோவிலுக்கு போகாம அதாவது யார் ஒருவர் ஜாதகத்தில் யோகம் இருந்து அந்த யோகத்துக்கு வந்து தடை ஏற்படுதோ அந்த தடை ஏற்படக்கூடிய ஜாதகர் பரிகாரம் பண்ணணும் இது வந்து பொதுவான விதி யோகமே இல்லாதவங்க என்ன பரிகாரம் பண்ணினாலும் நம்ம எத்தனை தேங்காய் உடைச்சாலும் எத்தனை யாகம் வளர்த்தனாலும் எத்தனை மாதிரி நம்ம வந்து வாஸ்துபடி வீட்டை மாட்டி மாற்றி கட்டினாலும் இன்றைக்கு என்னென்ன அதாவது நம்ம என் கிணிதம் பார்க்குறோம் ராசிக்கல் போடுறோம் அல்லது வாஸ்து பார்க்குறோம் பேரை மாத்திரம் இதில் என்னென்ன என்ன பண்ணினாலும் உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் யோகம் இருந்தால் தான் ஃபலிதமாகுங்கிற ஒரு யதார்த்தத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி யோகம் இருந்து அந்த யோகம் வரக்கூடிய காலத்தில் வந்து அஷ்டமச்சனியோ ஏழரை சனியோ அல்லது வேறு கிரகத்துடைய பாதிப்பில் இருந்து உங்களுக்கு அந்த யோக பங்கமோ அல்லது யோக தடை இருந்தது அப்படின்னா அந்த தடைகளுக்காகத்தான் பரிகாரம் யோகமே இல்லாமல் பரிகாரம் பண்ண முடியாது இல்லாத ஒரு யோகத்தை எந்த கடவுளும் கொண்டு வந்துட முடியாது இல்லாத ஒரு யோகத்தை எந்த பூஜையும் கொண்டு வர முடியாது இல்லாத ஒரு யோகத்தை எந்த மனுஷனாலும் கொண்டு வர முடியாதுங்கிறது ஒரு யதார்த்தம் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு யோகம் இருந்து அந்த யோகத்தில் தடை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த தடைகளுக்கு விடை காணக்கூடிய அமைப்பு தான் பரிகாரம் அப்படிங்கற ஒரு உபகாரம் அந்த பரிகாரத்தை வந்து உங்க ஜாதகப்படி எந்த தேதியில எந்த திதியில எந்த கரண எந்த ஒரு ஹோரையில் செய்யணும் அப்படிங்கிறது அது பிரசன்ன பார்க்கும்போது தெரியும் அதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரம் செய்யும்போது தான் அதற்கான பலன் கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் அதே சாஸ்திர விதி இப்படி இருக்கும் பொழுது எனக்கு வந்து குறிப்பிட்ட கோயிலுக்கு நான் போக முடியல என்னால் பரிகாரம் பண்ண முடியல நான் வீட்டில் இருந்துகிட்டே பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து சர்க்கரை அப்படிங்கிறத வந்து எடுத்து ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்றத விட ஒரு பேப்பரில் எழுதி சர்க்கரைன்னு பார்த்துக்கலாம் அதில் வந்து அந்த அந்த டேஸ்ட் கிடைக்குமா அந்த சுவை கிடைக்குமா கிடைக்காது இதுதான் உண்மை அந்தந்த இடத்துக்கு போகும்பொழுது தான் அப்பாவுக்கு பிரச்சனைனா மகன் போய் கோயிலில் பிரார்த்தனை பண்ணுறது அப்படிங்கிற விட பரிகாரம் பண்ணும் பொழுது அதை பிரார்த்தனை வேணால் பண்ணிக்கலாம் இப்போ வந்து குடும்பத்தில் மகன் சரியில்லையா தன்னுடைய பிள்ளை நல்லா வர்றதுக்காக அப்பா வந்து கோயிலில் பிரார்த்தனை பண்ணலாம் ஆனால் பிள்ளை ஜாதகத்தில் வந்து கடுமையான தோஷம் இருந்தது அப்படின்னா அந்த தோசை நிவர்த்திக்கான பரிகாரத்தை அந்த பிள்ளை தான் போய் செய்யணும் அப்போ அதேவே பரிகாரத்தில் வந்து கடுமையான பரிகாரமாக இருந்தால் இவங்க யாருமே அந்த சம்பந்தப்பட்ட இடத்துக்கு சம்பந்தப்பட்ட பரிகார ஸ்தலத்துக்கு போகாமலேயே மந்திரங்கள் மூலமாக அந்த பரிகாரத்தை வந்து சரியாக செய்ய முடியும் அந்த மாதிரி பரிகாரம் அப்படிங்கிறது எந்த கோயிலில் எந்த இடத்துல எந்த தேதியில் எந்த திதியில் செய்யணுமோ அப்படி செஞ்சால்தான் அடிப்படையான இந்த உலகத்தில் நீங்கள் பிறக்கும் பொழுது ஜனனமாகும் பொழுது எந்த மாதிரியான விதி வாங்கி வந்திருந்தீங்களோ அந்த விதியை இந்த பஞ்சபூத கதி மாற்றி கொடுக்கக்கூடிய அல்லது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட விதியை தவறாமல் சித ாமல் கொடுக்கக்கூடிய பக்குவம் கிடைக்கும் நம்ம வந்து அந்த கோயிலுக்கு போக முடியாது வீட்டுக்கு நான் போகணும் இங்கே போகணும் நம்ம சௌரியத்துக்கு அதாவது தனிப்பட்ட ஒரு மனசாலுக்காக சாஸ்திரம் மாறாது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் என்னை சந்திக்கிற ஒரு சில பேர் கேட்ட கேள்வி தான் சார் இந்த கோயிலுக்கு போக சொன்னீங்க என்னால் போக முடியல நான் வந்து இங்கே இருந்தே எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த கோயிலில் பண்ணிக்கிறேன்னு கேட்பாங்க அதாவது சாஸ்திரம் எங்கே சொல்லுதோ அங்கே தான் நம்ம பண்ண வேணுமே தவிர்த்து நம்ம சௌகரியத்துக்காக பண்ணக்கூடியது வந்து சாஸ்திரம் ஒத்துக்காது சாஸ்திரம் சொன்ன வழிகளில் சாஸ்திரம் சொன்ன நெறிகளில் சாஸ்திரம் சொன்ன முறைகளில் நீங்கள் வந்து சரியான பரிகாரம் பண்ணும் பொழுது உங்களுக்கு முறையான வாழ்வு கிடைக்கிது அந்த தோஷம் நிவர்த்தி ஆகுது அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம் தூக்கப்பட்ட எத்தனையோ உண்மையை நான் பார்த்துருக்குறோம் அதனால் வந்து சாதாரணமாக குப்பையில் உள்ள மனசால் கூட வந்து வந்து கோபுரத்துக்கு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா திசா வந்தது அப்படிங்கிறத விட அந்த திஷா கொடுக்கக்கூடிய யோகத்தை வந்து சிதறாமல் பண்ணக்கூடிய பரிகாரம் பண்ணும்பொழுது நிச்சயமான நிதர்சனமான மேன்மை அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் எதார்த்தம் அதனால் பிரார்த்தனை அப்படிங்கிறது வேணால் குலதெய்வத்து கோயிலுக்கு போய் பண்ணித்தான் ஆகணும் அந்த குலதெய்வத்து கோயிலுக்கு போக முடியாதவங்க வருஷம் முழுவதும் வீட்டில் இருந்து குலதெய்வத்தை நினச்சிக்கலாம் வருஷம் ஒரு முறை குலதெய்வத்து கோயிலுக்கு போகணும் ஆனால் பரிகாரம் அப்படிங்கிறது சம்மந்தப்பட்ட பரிகார சத்தத்தில் பண்ணுனால் மட்டும்தான் அந்த பரிகாரத்துக்கான பலன் கிடைக்கும் வீட்டில் உட்காந்துட்டு நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது வந்து சரியாக இருந்துகிட்டு இருக்காது அப்படி நீங்கள் பரிகார ஸ்தலத்துக்கு நம்ம போக முடியாது உடல்நலம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி உள்ளவங்க அதற்குன்னு தனியாக மந்திரம் படித்தா வேதம் படிச்சவங்களை அனுப்பிச்சி விட்டு முறையாக சரியாக அந்த பரிகாரம் பண்ணுறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் சரி இப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்து அவங்களோட அமைப்பு இதெல்லாம் பார்த்து தான் முறைப்படி செய்யணும்னு சொன்னீங்க எதாக இருந்தாலும் பரிகாரங்கள் அப்படின்னு எதுவுமே முறைப்படி செய்தால் மட்டும்தான் பலன் கிடைக்கும்னு சொன்னீங்க இந்த வீட்டில் வந்து இந்த சாமி படம் வைக்கிறதுல வந்து சில சந்தேகங்கள் இருக்கு அதாவது ஆக்ரோஷமான கடவுள்கள்லாம் வைக்கக்கூடாது காளி படம் வைக்க கூடாது நரசிம்மர் படம் வைக்க கூடாது சிலைகள் வைக்க கூடாது சொல்றாங்க இது எப்படி சார் பொதுவாகவே வீட்டில் வந்து விக்கிரகங்கள் வச்சு வழிபாடு பண்ணக்கூடாது எதனால விக்ரகம் வைக்க கூடாது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா விக்ரகம் இருக்கிற வீட்டில் வந்து அந்த பூஜை புனஸ்காரம் மந்திரம் இதுவெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கணும் அது சரியா கடைபிடிக்கணும் கோயிலில் வேணால் ஆகம விதிப்படி சன்னிதானங்களில் வந்து இந்த மாதிரி ஆறு கால பூஜை பண்ணுறது மந்திரங்கள் சொல்கிறது மந்திர உச்சாரணம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து கடைபிடிக்க முடியும் வீட்டில் வந்து கண்டிப்பாக சரிவர பண்ண முடியாது அதாவது குடும்பத்தில் வந்து பெண்கள் வந்து ஆசையோடு பூஜை பண்ணி அக்கறையோடு இருந்தால் கூட கணவர் சக்கரை அப்படிங்கிற பேரில் கட்டளை படுத்திருப்பார் அப்போ ஒரு பூஜை பண்ணும்பொழுது ஒருத்தர் ஒரு ஒருவர் வந்து தூங்கிட்டு இருக்கக்கூடாது படுக்கையில் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு விதி இருந்துகிட்டு இருக்குது அதனால் வீட்டில் வந்து ஒரு ஜானுக்கு மேலே அதாவது பன்னிரெண்டு இன்ச்சுக்கு மேலே வரக்கூடிய விக்கிரகத்தை வந்து வீட்டில் வச்சிருக்கக்கூடாது பன்னிரெண்டு இன்ச்சுக்கு கீழே இருக்கக்கூடிய விக்கிரகத்தை வீட்டில் வச்சிருக்கலாம் பிள்ளையார் விக்கிரகத்துக்கு தனி பிள்ளையார் விக்கிரகம் வந்து அரடி கூட வீட்டில் வச்சுருக்கலாம் அது கிடையாது ஆனால் மற்ற எந்த விக்கிரமாக இருந்தாலும் பனிரெண்டு இன்ச்சுக்கு மேலே அதாவது ஒரு ஜானுக்கு மேலே இருந்தது அப்படின்னா அந்த வீட்டில் வைக்கக்கூடாது அந்த ஒரு ஜான் அப்படிங்கிறது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த மனைவியுடைய அந்த குடும்ப தலைவி இருக்காங்க இல்லையா அவங்க கையில் வரக்கூடிய அளவு தான் அவங்க கை வைக்கும்போது ஒரு ஜான் வந்தது அப்படின்னா அந்த ஒரு ஜானுக்கு மேலே இருந்தது அப்படின்னா அந்த விக்கிரகத்தை வீட்டில் வச்சுக்க வேண்டாம் எதிர்மறையான விளைவுகள் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம சுத்தபத்தமாக இருப்போம் சாமி கும்பிடுவோம் கோயிலுக்கு போவோம் அர்ஜனை பண்ணுவோம் நமக்கு எதுக்காக இருக்கிற வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கே போக மாட்டார் ஏன் குளிக்க கூட மாட்டாரு அவர் நல்லா இருந்துட்டு இருப்பாரு அவருக்கு வரக்கூடிய தரித்திரம் உங்களுக்கு பிடிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டும் இதனால ஒரு ஒரு ஜானுக்கு இருக்கிற விக்கிரத்தை வீட்டில் வச்சு சரியான வகையில் பூஜை பண்ணாமல் இருந்தால் அந்த பாதிப்பு கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம நினைப்போம் நான் பூஜை பண்றேன் சாமி கும்பிட்றேன் இத்தனை அர்ச்சனை பண்றேன் அன்னதானம் பண்றேன் எனக்கு நல்லது நடக்க மாட்டேங்குதுன்னு நினச்சிட்டு இருப்போம் ஏன்னா இத்தனை பண்ணி நம்ம வந்து கெடுதலாக நம்மளே கெடுதல் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது எதார்த்தம் ஒன்று இரண்டாவது இந்த மாதிரியான பூஜை புனஸ்காரம் பண்றது வீட்டில் வந்து பார்த்திங்கும் பொதுவாகவே ஆக்ரோஷமான தெய்வங்களை வந்து ஆக்ரோஷமான தெய்வ

நிச்சயமாக ஒருத்தோடு நம்ம மந்திரம் எப்படி இருந்தால் ஆயிரம் கடன் இருக்கும் பிரச்சனை இருக்கும் எது வந்தாலும் அது ஒரு சந்தோஷம் மந்திரம் துக்க வீட்டுக்கு போகும்பொழுது எவ்வளவு நம்ம வந்து ஒரு வக்கரமாக இருந்தால் கூட நம்மளை அறியாமையே தன்னுடைய மனசு வந்து இறங்கி வரும் இந்த மாதிரி அமைப்பு இருக்குது இதே மாதிரிதான் ஆக்ரோசமான தெய்வத்தை வீட்டில் வச்சிருந்து அந்த தெய்வ படத்தை பார்க்கும்பொழுது உங்களுடைய உங்களுடைய முகமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடுமையாக இருக்கிற மாதிரி ஆக்ரோஷமாக மட்டும் இருந்துகிட்டு இருக்கும் அதுவே வந்து அதாவது ஆக்ரோஷம் இல்லாத ஒரு அமைதியான தெய்வம் வீட்டுவீங்களே நமக்கு பார்க்கும்போது நம்ம மனசு சாந்தமாக இருக்கிறது நம்ம மனசில் அமைதியாக இருக்கிறது தேவையில்லாத படபடப்பு இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி ஒரு சூழல் வந்து இயற்கையாகவே அமையும் அதற்காகத்தான் ஆக்ரோசமான தெய்வத்தை வந்து வீட்டில் வச்சுருக்க வேண்டாம்னு சொல்கிறது பொதுவாகவே ஆக்ரோசமான தெய்வங்களுக்கு அந்தி பொழுதுக்கு மேலே ஏற்றணும் ஒரு சில மந்திரங்கள் சொல்லணும் ஒரு சில புஷ்பார்ஜனை பண்ணணும் அல்லது குங்குமார்ஜனை பண்ணணுங்கிறது விதியெல்லாம் இருக்குது இதையெல்லாம் நம்ம சரியாக பண்ண முடியாமல் இருந்துகிட்டு இருக்கோம் அதாவது இப்போ கண்ணாடி வந்து வைங்களேன் கண்ணாடி டம்ளர் வந்து மற்ற எல்லாரத்தை விட பார்க்குறக்கு அழகாக இருக்கும் வெள்ளி டம்ளரை விட கண்ணாடி டம்ளர் அழகாக இருக்கும் ஆனால் அது பாதுகாக்கிறது அதை எவ்வளோ இதாக இருக்கு இல்லைங்களா இப்போ சாதாரண பித்தளை டம்ளர் சில்வர் டம்ளர் இருக்குன்னு வைங்களேன் நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம் அதுக்கு பாதுகாப்பு வேண்டியதில்லை அதே மாதிரி தான் ஆக்ரோஷமான தெய்வம் அப்படிங்கிற வீட்டில் வைக்கும்பொழுது அதற்குன்னு ஒரு சில மந்திரங்கள் ஒரு சில வழி ஒரு சில வழிபாட்டு முறைகள் ஒரு சில முறைகளை நீங்கள் வந்து கடைப்பிடிக்க வேண்டிய பூஜை முறைகளை கடைப்பிடிக்க வேண்டிய பூஜை புனஸ்கார முறைகளை கடைப்பிடிக்க வேண்டிய சூழல் இருக்கு இருக்கும் அதனால் ஆக்ரோசமான தெய்வம் வீட்டில் வேண்டாம் அப்படிங்கிறதா சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு இருந்தாலும் அமைதியான தெய்வம் இருக்குல்ல பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் மீனாட்சி அம்மன் திரௌபதி அம்மன் அம்மன் படை அம்மன் தெய்வம் எவ்வளோ வந்துட்டுருக்கு முருகப்பெருமான் பிள்ளையாறு பெருமாள் இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரியான படங்களெல்லாம் நீங்கள் வீட்டில் வச்சு வழிபட பண்ணுறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் எந்த தெய்வத்தை வீட்டில் வச்சுருந்தாலும் பூஜை இறையில் வச்சுருந்தாலும் அந்த பூஜை அறையில் தெய்வங்கள் இருக்கக்கூடிய அந்த அம்சத்தில் வந்து இறந்தவங்களுடைய போட்டோ அது இறந்தவருடைய படம் இருக்கும் இல்லையா அது வந்து அங்கே வைக்காமல் இருக்கிறது இறந்தவங்களுடைய படத்தை பூஜை அறையில் வைக்காமல் இருக்கிறது மிக மிக உன்னதம் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எங்கள் அப்பா சம்பாதிச்ச சொத்து இது எங்கள் அப்பா கொடுத்துட்டு போன ஒரு பிஸ்னஸ்ஸு எங்கள் அப்பா கொடுத்துட்டு போன தொழில் எங்கள் அப்பா செஞ்சுட்டு போன எங்கள் தாத்தா கொடுத்த வியாபாரங்கிற பேரில் அந்த இடத்துல வந்து சாமி படத்தை மாட்டி வச்சுட்டு அது கீழே பெருசாக வந்து பெரிய படமாக அப்பா படத்தையோ தாத்தா படத்தையோ வச்சுருப்பாங்க தாத்தாவை மதிக்கலாம் அப்பாவை மதிக்கலாம் மறந்து மறைந்ததுக்கு அப்புறம் அவங்களும் தான் இருந்தாலும் அவங்க மானுட தெய்வம் அப்படிங்கிறத உங்களுடைய மனசில் வச்சுக்குங்க அதனால் அவங்க தெய்வமாக மதிக்கிற நீங்கள் வந்து அவங்களை வந்து தெய்வமாக மதிக்கிற அந்த பெரியவங்களுடைய படத்தை வந்து தெற்கு பார்த்து வையந்த சாஸ்திரம் சொல்லியிருக்கு அதே மாதிரி இந்த தெய்வங்களை வந்து நம்ம தெய்வங்களை வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்து கிழக்கு பார்த்து வச்சுட்டு நீங்கள் அதாவது பூஜை பண்ணலாங்கிற விஷயத்தை நம்ம சாஸ்திரம் சொல்லியிருக்கு அதனால் தெய்வங்கள் இருக்கக்கூடிய தெய்வ படம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து மறைஞ்சவங்களுடைய மறைந்தவங்களுடைய பெரியவங்க படம் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் சரி இப்போ அந்த கோவிலுக்கு போனால் அர்ச்சனை பண்ணுறதை பற்றி முதல்ல பேசணும் அந்த அர்ச்சனை பண்ணும்போது கடவுள் பெயருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம பெயருக்கு பண்ணணும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க சில பேர் இல்லை நம்ம பெயர் பண்ணிட்டோம்னா கடவுள் பேர் பண்ணக்கூடாது அப்படின்னு அதுக்கான முறை என்னங்க சார் உங்களை வந்து ஒரு உருவமாக அமைச்சு கருவில் ஒரு உருவமாக அமைச்சு இந்த உலகத்தில் ஜனனமாய வச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பேரை வச்சு அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் வந்து வளம்பரம் வச்சதே கடவுள் தான் அந்த கடவுளுக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு நாம யார் என்னங்க கடவுளுங்கிறது ஒரு தனிப்பட்ட சக்தி அது நீங்கள் நம்பினாலும் நம்பாம இருந்தாலும் அர்ஜனை பண்ணாலும் அதே கடவுள்கிட்ட பிரச்சனை பண்ணாலும் கடவுள் கடவுள் தான் அந்த கடவுள் அப்படிங்கிற வந்து ஸ்தானத்தை வந்து யாரும் தொடங்க முடியாது கடவுள் அப்படிங்கிற வார்த்தையை சொல்வதற்கே ஒரு தகுதி வேணும் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் குறிப்பிட்ட வயசு வரும்போது கண்டிப்பாக புரியும் யாராக இருந்தாலும் அந்த கடவுளுக்கு அர்ஜனை பண்ணுறது அப்படிங்கிறத விட அந்த கடவுள் சன்னதில் உங்களுடைய பெயருக்கு அர்ஜனை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பெயர் சொல்கிற மாதிரி அதாவது பேருக்கு வாழ்ந்துட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் உங்களுடைய பெயர் சொல்கிற மாதிரி நீங்கள் வாழ முடியும் அதுக்காகத்தான் கடவுள் சன்னிதானத்தில் உங்களுடைய பெயர் வந்து அது அர்ஜகர் சொன்னாலும் சரி அது அர்ஜகர் இல்லாத கோயில்லை நிறைய பேர் கேட்பாங்க சார் நீங்கள் சொல்லியிருக்கீங்க நான் கோயிலுக்கு போகிறேன் இதெல்லாம் பண்ணுறேன் எங்கள் கோயில் அர்ச்சகரே இல்லை எங்கள் கோயிலில் பூசாரியே இல்லை இப்படி சார் அர்ஜனை பண்ணுறதுன்னு கேட்பாங்க எந்த இடத்துல வந்து பூசாரி இல்லாமையோ அஜகர் இல்லாமல் எந்த கோயில் இருக்காங்களோ அந்த கோயிலில் வந்து உங்களுடைய பெயரை நீங்கள் சொன்னாலே போதும் அந்த இடத்துல பெயர் ஒரு மலையில் போய் நம்ம பெயர் உச்சரிக்கணும்னு வைங்களேன் ஒரு சத்தமாக ஒரு பேர் சொன்னோம் அப்படின்னா அது இல்லையா அதே மாதிரி குல தெய்வத்த கோயிலில் தெய்வ சன்னிதானத்துல உங்களுடைய பெயரை வந்து நீங்க சொல்லும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில அந்த பெயர் சொல்ற மாதிரி வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருந்துட்டு இருக்கும் அதனால தான் கோயிலுக்கு போனால் தயவு செய்து அடுத்தவங்க கதையை பேசாதீங்க பேசாதீங்கன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம் அந்த வீடு சரியில்லை அவங்க அவங்க சரியில்லை இந்த பையன் சரியில்லை பொண்ணு சரியில்லை அப்படின்ட்டு அவங்க சரியில்லை அப்படிங்கிற பேரில் அவங்க பேர் சொல்கிறீங்க இல்லையா அந்த பேர் சொல்லும்போது சரியில்லாத அவங்க சரி ஆயிடுவாங்க சரியாக உள்ள நீங்கள் சரியில்லாமல் போகக்கூடிய சூழல் வந்துடும் அதனால தான் தெய்வ சன்னதியில் வந்து எக்காரத்தை கொண்டு அது கிரிவலம் போனாலும் சரி அல்லது வந்து கோயிலுக்கு போனாலும் சரி அல்லது வெவ்வேறு பரிகாரஸ்தலத்துக்கு போனாலும் சரி எக்காரத்தை கொண்டு அடுத்தவங்களுடைய பெயரை வந்து உச்சரிக்காதீங்க அப்படிங்கிறது அதனால் நீங்கள் கோயிலில் வந்து உங்களுடைய பெயரவே உச்சரிங்க மனைவி பெயரை வந்து முழுமையாக சொல்லி கூப்பிடுங்க கணவர் பெயரை முழுமையாக சொல்லி கூப்பிடுங்க உங்களுடைய பிள்ளைகளுடைய பெயரை முழுமையாக சொல்லி கூப்பிடுங்க அதுவே மிகப்பெரிய அர்ஜனையாக மாறுங்கிறத உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்க முடியும் நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய விஷயங்கள் நிறைய பரிகாரங்கள் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் ஆன்மீக தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க எங்கள் தொலைக்காட்சியின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் உங்களுக்கு மிக்க நன்றி சார் நெஞ்சுக்கிணைய நேயர்களே கண்டதையெல்லாம் நம்பி ஏமாறதை விட கடவுளை நம்பி வாழ்க்கையில் முன்னேறது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி ஒரு மனுஷால் யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நேர்களை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கிட்ட உங்கள் ஜாதகத்தில் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா முன்பதிவுக்கான எண்கள் டிவியில் ஸ்க்ரோலிங்கில் வந்துட்டு இருக்கு டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் மற்றொரு எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நிறைய புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புறோம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்